ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பரண்டை துவையல் உடம்புக்கு நல்லது எல்லோரும் தெரியும், அதை நம்ம பண்ண போகிறோம். பரண்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு நாரெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் இலை சார்ந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து நல்லா க்ளீன் பண்ணி நாரெல்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வெப்பம் போல் உளுத்தம்பருப்பு சட்னி செய்வேணுங்கன்னா அது மாதிரி உளுத்தம்பருப்பு, மிளகாய் வேணும், சீரகம், மிளகு கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து தேங்காயெல்லாம் போட்டு நம்ம பண்ண வேண்டியது தான். என்ன பாயிண்ட்னால் வந்துட்டு இந்த பரண்டையை வந்து ஃபுல்லாக நல்லா வதக்கணும் எண்ணெயில். அந்த வதக்கிறது வந்து அதில் ஃபுல்லாக வெந்துடணும். இப்போ நம்ம வேறு எதாவது போனோம், அரைக்குறையோ வதக்கினாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த பரண்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக நல்லா வதக்கிடணும். அப்படி வதக்கிட்டு செய்யும் போது தான், சாப்பிடும் போது தான் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் இதுதான் ஃபுல்லாக அது முக்கியமான பாயிண்ட்டுனா நல்லா வதக்கணும். இதை அதுலேயே கொஞ்சம் வெந்துடணும். அதுக்கப்புறம் புளி, தேங்காய், உப்பு, மிளகாய் எல்லாம் போட்டு அரைக்க வேண்டியதான். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. நரம்பு பிரச்சனைக்கு அதுக்கு நிறைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நல்லா இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லாத்தையும் சைட் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கணுன்னு சொல்லுவாங்க, அந்த கணு மாதிரி வைக்கணும்னு நட்டாலே வீட்டில் ஈஸியாக பாட்டில் கூட வந்துடும். அந்த மாதிரி வீட்டில் கூட வைங்க, நம்ம தேவையான வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்துக்கு நல்லது.